ஹலோ கை சீனிக்கு நம்ம பார்க்க போற இனிமே ஷோமன் சாம்பிள்ல எபிசோட் செவனை தான் மறக்காம கீழே லைக் பண்றீங்க அப்படி நீங்க இப்போதான் நம்ம சேனல பாக்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே நம்ம அயக்காவ தான் காட்டுறாங்க அவ பார்த்தா எல்லாருக்குமே ஒரு சஜஷன் தந்துனு இருக்கா அங்க கிளாத்ஸோட கல்ச்சர் எல்லாம் தந்துனு இருக்கா இதை பார்க்கற எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாயிராங்க அயக்கா நீ உண்மையிலேயே மாசு ஏன்னா உனக்கு நிறையவே திறமை இருக்கு ஆமா ஆமா எனக்கே தெரியும் சரி இந்த கிளாத்தை பத்தி ஏதாச்சும் சொல்ல இருங்க நான் வரேன் இதுக்கப்புறம் நம்ம கிமி பார்த்து அவங்க சைடா போறானா அங்க சாடு பொண்ணு பார்த்தா இன்னொரு ஒரு துணியை பார்த்து ஒரு மாதிரி வலிஞ்சு நிற்கு ஏன்னா அந்த துணி அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவளை நான் அப்படியே விட்டுறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் அந்த துணியை ஒரு மாதிரி மடிச்சு வைக்கிறாளா ஆனாலும் அவளுக்கு அந்த மாதிரி மடிக்க தெரியல அங்க எடுத்து திரும்பவும் மடிக்கலான்னு போகும்போது நம்ம கிமி தோக்கு போடுறான் ஏய் போதும் ஏன்னா அதெல்லாம் இங்க இருக்க எம்ப்ளாயிஸ் வந்து பாத்துப்பாங்க ஆனா இந்த மாதிரி அவுட்ஃபிட் எனக்கு சுத்தமா பிடிக்காது அதாவது நான் வந்து ஒரு சாமுராய் ஆனா என்ன மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் சுத்தமா பிடிக்காது நீயே சொல்லு நான் இதெல்லாம் போடுவேனா என்ன உன்னை பார்த்தா பார்த்தா இது பிடிக்கிற மாதிரி தான் இருக்கு உனக்கு பிடிச்சிருந்தா நீ வந்து போடலாம் அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்ல ஏய் நீ வந்து என்ன பேசுனே இருக்க நான் வந்து ஒரு சாமுரை உனக்கு வந்து போன விஷயம் வந்து மந்திரச்சேன்னு நினைக்கிறேன் அதாவது நீ போன வாட்டி என்ன தோக்கடிக்க போய் என்னாச்சு ஆச்சு ஞாபகம் இருக்கா நான் உன்னை தோக்கடிச்சிட்டேன் அதாவது உன்னை எதுவுமே இல்லாம நான் ஆக்கிட்டேன் அதெல்லாம் கேட்டக்கப்புறம் ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிச்சிடறா பரவாயில்லையே நான் வந்து என்னோட பவரை யூஸ் பண்ணி உள்ள நடுங்க வச்சிட்டேன் சரி பரவாயில்ல ஒர்க் அவுட் ஆகுது ஏய் இப்போ இது என்னோட ஆர்டர் நீ வந்து என்ன பண்ணு உன்னோட ட்ரெஸ்ஸை கைட்டு கைட்டிட்டு நீ வந்து இது ரெண்டத்தையும் போடணும் வேணா வேணா எது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல அது உண்டி வேணாம் நீ வந்து போட்டு தான் இது என்னோட ஆர்டர் இருக்குனாலே அவ துள்ளி குதிச்சுன்னு போக ஆரம்பிக்கிறான் அங்க உள்ள போயிட்டு போறாளா டெய் என்னாச்சு நீ போட்டியா இல்லையா போட்டுட்டேன் இருந்தாலும் இது என் மேல நல்லா இல்லன்னு நினைக்கிறேன் நீ வந்து என்ன சொல்ற நீ வந்து ஒரு அழகான பொண்ணு அதனால உனக்கு எல்லாமே கரெக்டா தான் இருக்கும் நீ இப்போ தோற இது வந்து என்னோட ஆர்டர் நீ என்ன சொல்ற இந்த மாதிரி நான் இப்போ அழகா இருக்கேன்னு நீ சொல்ற இதுக்கு முன்னாடி என்ன போட சொன்ன இத நீ இப்போ என்ன ஹியூமிலியேட் பண்ற அது தொந்தக்கப்புறம் கிமித்தோ ரொம்ப ஆச்சரியமாயிரான் ஏன்னா அவ அவ்வளவு கியூட்டா இருக்கா அதுக்கு மேல அந்த கால் அந்த காலில் இருக்கிற மசில்ஸ் என்ன தான் என்ன கூஜோ கேம் ஆயின்னு சொன்னாலும் அந்த காலில் இருக்க மசில்ஸ் அது பார்க்கும் ஏதோ ஒரு அட்லட்டோட மசில்ஸ் மாதிரியே இருக்கு ஏன்னா அந்த கால் அது வந்து அவ்வளோ அழகாக இருக்கு அதுக்கும் மேலே அந்த மசில்ஸ் விட்டான் அது பின்னாடியே ஓடி ஓடி போவேன் ஏன்னா அது ஓடி போற அழகு அந்த பொண்ணோட கால் விட்டான் அதை பார்த்து நிற்பேன் அது உலகத்தில் இருக்கிற மாதிரி ஏழாவது அதிசயம் மாதிரி எட்டாவது அதிசயம் அது அதுல இருக்க அழகு என்னால் மறுக்கவும் முடியல அது எனக்கு பார்த்து நேருக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்கு ஏதோ அதை சோலார் அப்ளிக்ஸை பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுது அதை பார்க்கும் சரி இப்போ வந்து நீ சிரிக்கலாம் என்னை பார்த்து பார்த்து சிரிக்கிறதுக்கு தானே இதை போட சொன்னேன் ஏன்னா என்னோட காலம் ஒரு மாதிரி ஃபேட்டியா இருக்கு அதனால தானே நீ இப்படி சொல்ற இல்ல இல்ல நீ வந்து என்ன சொல்ல உன்னோட காலு அது வந்து ரொம்ப அழகா இருக்கு என்னதான் ஒரு சாமுராயா இருந்தாலும் நீ வந்து இதெல்லாம் போடலாம் இதுல வந்து நீ ரொம்ப அட்ராக்டிவா இருக்க தெரியுமா அதுக்கும் மேல ஒரு ரெக்வஸ்ட் இதை போடும்போது நீ எப்பெல்லாம் இதை போறியோ அப்பெல்லாம் நான் வந்து உன்னை பார்க்குற மாதிரி வச்சுக்கோ ஏன்னா அது வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்க நான் கிமித்தோம் ஆனா நீ இதுக்கு ஒரு பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி மண்டையில அடிச்சுட்டு ஓடி போயிடறா இதுக்கப்புறம் அயக்காவதா கட்டுறாங்க அவளுக்கு மெசேஜ் மேல மெசேஜா வந்து இருக்கு எல்லாருக்கும் அவர் டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறார் இதையும் நம்ம ரீக்கு சைட்ல இருந்து பாத்துனு இருக்கான் இன்னும் பாக்குற அதாவது எனக்கு நிறையவே மெசேஜ் அது அதனே ஏன்னா இப்ப நான் நிறையவே ஃப்ரெண்ட்ஸ் உருவாக்கிட்டேன் அதுக்கு மேல உனக்கு கொஞ்சம் வெறுப்பா இருக்குமே அதாவது நீ வந்து என் கூட தங்குற அதனால அதெல்லாம் ஒன்னும் இல்ல நீ வந்து உன்னோட வேலையை பாரு சரி உன்னால ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அதாவது நான் இது வரைக்கும் மத்தவங்க கூட ரூடா தான் பிஹேவ் பண்ணியிருக்கேன் அதனால எனக்கு பதில் சாரி கேக்குற மாதிரி மெசேஜ் உனக்கு சென்ட் பண்ண முடியுமா ஏன்னா எனக்கு எப்படி பேசணும் பழகணும் அந்த அளவுக்கு தெரியாது அப்போனா உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிமித்த கிட்ட கேட்கலாம்ல அவன் ஒரு காமனர் அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும் தெரியும் அவன் கேட்டா ஹெல்ப் பண்ண போறான் இல்ல இல்ல இது வந்து அந்த மாதிரி விஷயம் இல்ல அதாவது நான் இத்தனை நாள் ரூடா பழகிட்டேன் அதுக்காக நான் மன்னிப்பு கேட்கணும் எல்லார்கிட்டையும் எனக்கும் அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எல்லாம் இல்ல எனக்கும் எப்படி மன்னிப்பு கேட்கறதுன்னு தெரியல அதனாலதான் உன்கிட்ட கேக்குறேன் ஏன்னா உனக்கு நிறையவே எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு அதுக்கும் மேல நீ எதை பண்ணாலும் கரெக்டா தான் இருக்கும் ஏன் அதனாலயே நிறைய பேர் உன்னை ஃபாலோ பண்றாங்க தெரியுமா அதனாலதான் நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் சரி நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அவ்வளவுதானே நான் ஹெல்ப் பண்றேன் சரி காட்டேன் அந்த போனை அங்க பார்த்தா வெறும் சாரி கேக்குறதுக்கு போய் அவ்வளவு பெருசா எழுதி வச்சிருக்கா என்ன எழுதி வச்சிருக்க எவ்வளவு எழுதி வச்சிருக்க இதை படிக்கும் போது என்னோட ஒரு மாதிரி வெடிச்சிடும் போல அப்படின்னா நான் கம்மி ஆக்கணும் அதுதானே ஆமா உன்னால எவ்ளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நீ சுருக்கணும் இதுவே நானும் இந்த நிறைய ஆட்லாம் பண்ணிருப்பேன் அப்படின்னா இதை பாரு இது வந்து எப்படி இருக்கு நான் தான் அயக்கா நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு தான் இந்த லெட்டர் அதாவது நான் எதுக்கு இத்தனை கிட்ட பேசலன்னா எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு நான் யாரு கூடயும் அவ்வளவு பேசாததுக்கு காரணமே அதாவது நான் என்னெல்லாம் யோசிக்கிறேனோ அதெல்லாம் அப்படியே ஒளருவேன் அதனாலேயே அந்த விஷயத்த நான் உங்க முன்னாடி பண்ண கூடாதுன்னு ஆசைப்பட்டேன்னா அதனாலயும் நான் தனிமையிலே இருக்க ஆரம்பிச்சேன் ஏன்னா யாருக்கு தெரியும் இந்த நடக்கிற விஷயம் இது வந்து கண்டிப்பா ரிப்பீட் ஆயினே தான் இருக்கும் சோ அதனால்தான் அதனால என்ன மன்னிச்சிருங்க இப்படிக்கு அயக்கா நீ வந்து இதை கரெக்டா தான் எழுதியிருக்க என்ன ஒண்ணு இன்னுமும் இது தான் இருக்கு சரி ஏதோ நான் வந்து அனுப்பிட்டா நான் சொல்ல போனா இதுக்கெல்லாம் எந்த விதமான தேவையா இல்லை ஏன்னா ஆல்ரெடி நீ மெசேஜ் பண்ற பொண்ணுங்க கூட நல்லாவே ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்க அதனால நீ அனுப்பணும்னு எந்த விதமான தேவையா இல்ல சரி அப்பனா நான் வந்து அனுப்பிட்டா வேணாவா சரி அனுப்பிடலாம் இதனாலேயே அவ்வளவு அனுப்பிடுறான் இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க நம்ம கிமித்து வந்துக்கலாம் அந்த மீடியம் எழுப்புது நீ வந்து உயிரோட தான் இருக்கியா இல்லன்னா அப்படியே செத்துட்டியா செத்து போயிட்டாலும் எந்த விதமான பிரச்சனையும் இல்ல அட இவன் மாறவே மாட்டா போல எப்பயுமே இப்ப தான் எழுப்புறா ஈவன் இப்போ கூட நாங்க ட்ரிப்புல இருக்கோம் இப்பயும் இப்பதானா இவன் வந்து தான் போல என்ன ரொம்ப வெறுக்குறா அது நல்லாவே தெரியுது நீ நீ சொல்றதெல்லாம் எனக்கு நல்லாவே கேட்டுதான் இருக்கு உன்கிட்ட என்ன ஏதாச்சும் சைக்கிக் பவர் இருக்கா என்ன இல்ல இல்ல உன்ன மாதிரி காமனஸ் எல்லாம் என்ன பேசாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படியா இனிமே நான் ஜாக்கிரதையா தான் வார்த்தையெல்லாம் விண்ணும் போல இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க அங்க அயக்காவ எல்லா பொண்ணுங்களும் கூப்பிட்டு ஒரு மாதிரி ரொம்ப பிஸி ஆக்கிறாங்க ஏன்னா அயக்கா ரொம்ப பாப்புலர் ஆயிட்டால சோ அதனால நிறைய பொண்ணுங்க அப்ரோச் பண்றாங்க இந்த சைடு நம்ம கிமித்த வரானா அவனும் இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாகறான் பரவாயில்லையே அயக்கா நினைச்ச மாதிரியே எல்லாத்தையும் பண்ணிட்டான் ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் அவன் எல்லாத்தையும் பண்ணிட்டான் வாங்க கிமித்தோ நம்ம வந்து சைடா போய் உட்காரலாமா முடிச்சதுக்கப்புறம் நம்ம அயக்கா உட்காட்டுறாங்களா அவ தனியா இருக்கும் நம்ம கிமித் வந்து சொல்றான் என்ன அயக்கா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியா இருக்க அவ்வளவுதான் இனிமேலும் உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சோ ஸ்கூல் முடிச்சக்கப்புறம் அவங்க கூட ஜாலியா இருப்ப டீ பாட்டி அப்படி இப்படின்னு நீ காமனஸோட கிளப்புக்கும் அவ்வளவுதான் வரமாட்டேன் அதுதானே நீ வந்து ஏன் அப்படி சொல்ற இந்த மாதிரி நான் வரக்கூடாதா ஆமா நீ தான் அந்த கிளப்பே உருவாக்குன அது எதுக்கு உருவாக்குன நீ வந்து பாப்புலரா மாறி மத்தவங்கள ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு அந்த பிளானும் சக்சஸ்ஃபுல்லா போச்சு அதனால நீ இனிமே வர வேணாம் டிஸ்மிஸ் நீ ஜாலியா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட டீ பார்ட்டி என்ஜாய் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ் கூட சந்தோஷமா இரு இது கேட்கற அயக்கா தான் கொஞ்சம் சோகம் சோகமாவறா உங்க லிஃப்டும் வந்ததா இதனால அவங்க ரெண்டு பேருமே அப்படியே தனித்தனியா போக ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க அவன் நிம்மதியா குளிச்சுன்னு இருக்கான் இந்த மாதிரி ஒரு சோகமான குழியில போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஏன்னா இந்த மாதிரி நான் நிம்மதியெல்லாம் இருந்ததே இல்லை ஆனா அது குழிய பின்னாடி யாரோ ஒருத்தங்க வர்றாங்க யாராவதுன்னு பார்த்தா அயக்கா ஆமா அயக்கா நீ வந்தீங்கன்னா பண்ற ஏன்னா நேத்தோட கேர்ள்ஸோட பாத் வந்து முடிஞ்சுச்சுன்னு நினைச்சேன் நீ என்ன சொல்ற இன்னமும் கேர்ள்ஸ் யாரோ வராங்க என் கூட வரணும்னு சொல்லி எங்க கேர்ள்ஸ் வந்துட்டாங்களா நம்ம அயக்கா வந்து அவனை அப்படியே மறைச்சிடுறான் எங்கடான்னு பார்த்தா காலுக்கு ஆள் இருக்கான் ஆமா அயக்கா என்னாச்சு ஒரு மாதிரி நின்று இருக்க அதுவா ஒன்றும் இல்லை வாங்க என்ஜாய் பண்ணலாம் இதனாலேயே அவங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இன்னும் கிமித்தோ தான் தண்ணி கடையில் அவளோட காலு பின்னாடி இருக்கான் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனால் மூச்சை விட முடியல எழுந்துக்க ட்ரை பண்ணுறானா அவளோட டிக்கியில் போய் இச்சுக்கிறான் அட இது வந்து ரொம்ப சாஃப்டாக ஃபீல் ஆகுது அட நான் இருக்க அயக்காவை பற்றி ரொம்ப புகழ ஆரம்பிக்கிறேன் ஏன்னா இப்போ நான் பேசுறது அயக்காவை பற்றி இவன் செக்ஸுவலாக அவ்வளோலாம் நல்லா இல்லை ஆமாம் அயக்கா உன்னோட ஃபேஸ் எதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப பிளஷ் ஆகுது அதுவா கிமித்தோ ஆனால் அதுக்குள்ளேயே கிமித்தோ கையை வச்சு தட்டி விட்டுறான் நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ் நான் வந்து ஒளர் இருப்பேன் என்னோட கை அது வந்து வழக்கத்தை விடவும் ரொம்ப பெருசா இந்த மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆச்சு ஏதோ மேன்லியா தெரிஞ்சது அது ஒண்ணும் இல்லப்ப அவங்களோட இமேஜினேஷன் தான் வேற ஒண்ணும் இல்ல சரி அதை விட கிமித்த வந்து இப்ப என்ன பண்ணிருக்கான் அதுக்கும் மேல கிமித்தவும் உனக்கும் ஏதோ ஓடி நிற்கும் போல ஏன்னா இதுக்கு முன்னாடி கிமித்தவும் நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா இருந்தீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்றது ஆமா நானும் கிமித்தவும் அப்பெல்லாம் ஒன்னாதான் போயின் இருப்போம் ஆனா இப்போ ஆமா நீ வந்து எதுக்கு கொஞ்சம் சோகம் ஆற அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரி நீங்க வந்து இங்கில இருந்து போறது நல்லதுன்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு கொஞ்சம் கிட்ட வந்தா நம்ம ஆளால மூச்சே விட முடியல அவன் பார்த்தா அந்த பொண்ணோட பட்டை அப்படியே தடவ ஆரம்பிக்கிறான் ஆமா நீ வந்து என்ன பண்ற ஐயக்கா இது நீதானே எதுக்கு இப்படி பண்ற ஆனா அது நல்லா தான் இருக்கு ஆனா இது தெரிஞ்சவனே நம்ம கிமித்த ஒரே உதைதான் அவ்வளவுதான் ஆள் அப்படியே மயக்க மாயிடறான் குட் பை வேர்ல்டு இந்த மாதிரி நான் இந்த உலகத்தை விட்டு போறேன் அவங்களும் அங்க போயிடறாங்களா கிமித்த பார்த்தா ஒரு மாதிரி மாயங்கி கிடக்குறான் ஐயோ நான் வந்து இவனை என்ன பண்றது இவன் வந்து மாயிட்டான்னு நினைக்கிறேன் இப்போ நான் தான் அவனுக்கு சிபிஆர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சிபிஆர் பண்ணனா நான் வந்து கிஸ் பண்ணும்ல நான் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கிஸ்ஸையும் பண்ணது இல்ல அதுக்குன்னு நான் இவன் கூட பண்ணுன்னு நினைக்கிறேன் அங்க ஐயக்காக்கும் வேற வழி இல்லாம அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாளா அங்க கிஸ் பண்ண பண்ண அவன் பார்த்து எழுந்துக்கிற மாதிரியே இல்லை ஆனால் அதுக்குள்ளே மற்ற பொண்ணுங்களும் வராங்க அயக்கா நான் வந்து உன்னையும் கூப்பிடலாம்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அவங்க பார்த்தா அந்த விஷயத்தெல்லாம் பார்த்துறாங்க அயக்காவும் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி அவங்க கிஸ் பண்ணியிருந்தாங்களே அது எல்லாத்தையும் முழுசாக பார்த்துறாங்க ஹே நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அவனோட லிப்ஸு அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது அதை தான் நான் பார்த்து நின்றேன் இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க அங்கே கிமித்தவும் எழுதுக்கிறானா அங்கே மெய்டும் சொல்லுது நான் ஒன்றும் ஜோக் பண்ணல இந்த வாட்டி நீ எழுதுக்கணும் ஏன்னா ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மீட்டிங் இருக்குது ஸோ பத்து மணிக்குள்ளே நீ அங்கே போகணும் அதனால நீ போக பாரு இதுக்கப்புறம் அவன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு அங்கே போக ஆரம்பிக்கிறானா இங்கே எல்லாருமே இவனை தான் ஒரு மாதிரி பாத்துனாங்க அங்க கிமித்தோக்கு ஒண்ணுமே புரியல அயக்கா என்ன விஷயம் அதாவது எதுக்கு என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க நம்ம வந்து இங்க இருந்தா சரியா இருக்காது லேடிஸ் நம்ம வந்து போயிடலாம் ஆமா என்ன ஆச்சு அயக்கா அதை வந்து உன்னால சொல்ல முடியுமா அதாவது அவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் கப்பிள்ஸ் அப்படின்னு நினைச்சுனா இருக்காங்க போல என்னது கப்பிள்ஸா இப்படி இவன் யோசனை இருக்கும் போதே அந்த சுவாடு போன பார்த்தா அடிச்சுட்டு ஓடி போயிடுது உன்னா இதுக்காக பழி வாங்காம விட மாட்டேன் இதுக்கப்புறம் இன்னொரு சீனை காட்டுறாங்க அவங்க எல்லாருமே ஒன்னா பேசுனு இருக்காங்க அதாவது அங்க என்னன்னாச்சோ அது எல்லாத்தையும் நம்ம ரீக்கோ கேட்டா அவ சொல்றா இந்த தான் எல்லா விஷயமும் ஆச்சு அப்ப போனால் நீங்கள் ரெண்டு பேரும் இது வரைக்கும் கிஸ்ஸம் பண்ணதில் உங்களுக்குள்ள எந்த விதமான விஷயமும் நடந்தது இல்லையா இல்லை அந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப க்ரோஸ் அதெல்லாம் எனக்கு பிடிக்காது சரி அப்போனா நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அதாவது நம்ம கிட்ட ப்ரெசன்ட் இருக்கு இந்த டைம்லயே நம்ம வந்து சால்வ் பண்ணுறது நல்லது சாமுரை போனோம் பிஸ்கெட்டை ஊட்டி விடலான்னு பாப்பா ஆனால் அதுக்குள்ளே கிமி தோந்துறானா ஹாக்கு வந்து அப்படியே போய் கட்டி பிடிச்சிக்கிறான் அவ்வளோதான் இது கரெக்டான டைம் நான் இப்பயே அவனுக்கு மெசேஜ் பண்ணிடுறேன் வேணா வேணா நீ வந்து பண்ணாத இது கரெக்டான டைம் இல்லை நானே அவன் கிட்ட சொல்கிறேன் அப்போ நீயே ஓகே தான் ஆனால் ஒரே ஒரு ப்ராமிஸை நீ பண்ணனும் அதாவது இதுக்கப்புறம் நம்ம இங்கேயாச்சும் ட்ரிப்புக்கு போனால் நீ என் கூட தான் ரூம் போட்டு தாங்கணும் அது எதுக்கு நீ வந்து என்ன கலாய்க்கிறதுக்கு தானே ஏன்னா நீ நல்ல பொண்ணு மாதிரி நினைக்கிறேன் ஆனா எனக்கு அந்த மாதிரி தெரியல என்ன சொல்றேன் உனக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம்னு பார்த்தேன் பத்தியா என்னதான் சொல்லணும் இதையும் நம்ம கிமித்தை பார்த்து ஸ்மைல் பண்றான் இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க மீட்ஸுக்காக ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் வச்சிருக்காங்க என்னெல்லாம் காட்டல அந்த மீட்டிங்கும் முடிதா பூஜாவும் போக ஆரம்பிக்கிறான் அங்க ஒரு பொண்ணு ஓடி வரும் போது டவலை கீழே போட்டுறான் இதே அவன் எத்து தரான் மிஸ் நீங்க வந்து இதை விட்டு போயிட்டீங்க உங்களுக்கு ஆட்சி பணம் இல்லனா இந்த மாதிரி நான் இதை வாஷ் பண்ணியே தரேன் இதுக்கு பதில் என்கிட்ட ஒன்னு இருக்கு அதை நீங்க கொண்டு போங்க ஆனா ஒரு விஷயம் விஷயம் இந்த மாதிரி நீங்க கூஜ ஃபேமிலில இருந்து வந்த கூஜ தானே நீங்க எதுக்கு சர்வெண்டா வேலை செய்றீங்க அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அதனால விட்டுருங்க இதுக்கப்புறம் அவ டேரக்டா கிமித்தோட ரூமுக்கு வரா அங்க வந்தக்கப்புறம் நம்ம கிமித்தோ பார்த்து அப்படியே கிஸ் பண்றா கொஞ்ச நேரம் கழிச்சு கிமித்தோ மூழ்ச்சிக்கிறானா ஹே கிமித்தோ நீ வந்து எழுதுட்டல ஆனா நான் என்ன நினைச்சேனா நீ எழுதுக்க மாட்டேன் அப்படின்னு தான் நினைச்சேன் இப்படி சொல்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது இந்த மெய்டுக்கும் ஏதோ ஒரு ஸ்டோரி இருக்க போல அதுக்கும் மேல நம்ம ஹீரோவை எதுக்கு இது கிஸ் பண்ணிச்சு அதெல்லாம் உங்களுக்கு போக போக வர எபிசோட்ல தெரியும் மறக்காம கீழே லைக் பண்றேன் அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி யா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவங்க இந்த வீடியோ இங்கே முடிச்சனால நானும் இந்த வீடியோ வே இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சைனரா